ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிரியேச்சர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இன்றைக்கி கிராஃப்ட்டுக்கு நம்ம வேஸ்ட்டாக போகிற நியூஸ் பேப்பர்ஸ் தான் எடுத்துருக்கோம் ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரூல் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஸ்டிக் செய்வோ இல்லையா பேப்பரில் அந்த மாதிரி நம்ம ஸ்டிக்ஸ் செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு லாஸ்ட்டில் மட்டும் நம்ம கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டிடலாம் ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா செக்யூர் ஆகிரும் ஸோ இப்போ இதே மாதிரி நான் நாலு ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஸ்டிக்கையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சு நம்ம ஓட்டிட போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ஸ்டிக் வந்துட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்று ஓட்ட போகிறோம் ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுனால காய்கறது கொஞ்சம் லேட்டாகும் நம்ம அதுக்கு வந்துட்டு டைம் கொடுக்கணும் நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்துட்டு பேக் சைட் பெயிண்ட் பண்ணலை ஃப்ரண்ட் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு அஞ்சு பீஸ் தேவைப்படும் இதில் நாலு பீஸ் மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு பீஸ் மட்டும் ஒரே மாதிரி கட் பண்ணியிருப்பேன் இன்னும் ரெண்டு பீஸ் வந்துட்டு ஆப்போசிட்டாக கட் பண்ணியிருப்பேன் நம்ம இது மாதிரி வச்சு பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு ஆரோ மாதிரி வரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து நம்ம லாஸ்ட்டாக செஞ்ச பீஸை வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் நினைக்கி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஏதோ இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி மடிச்சுக்கோங்க அடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் ஆஃப் பெட்டல் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அடுத்து ஃப்ளவர் எப்பயுமே எம்போஸ்டாக தருகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கீறி விட்டுடலாம் அடுத்து அந்த இன்னொரு ஆஃப் பெட்டலில் வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு இப்போ இதே மாதிரி ரெண்டு ஃப்ளவர் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் ஒன்றா ஒட்டிடலாம் அடுத்து நான் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் அதை எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஒட்டியிருக்கேன் ஸோ நம்மளுக்கு இதே மாதிரி எத்தனை பீசஸ் தேவைப்படுதுன்னு பாருங்கள் ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நைன் பீசஸ் தேவைப்படும் அடுத்து லீஃபுக்காக இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு த்ரீ லீவ்ஸ் இருந்தாலே போதும் ஸோ பேப்பரை பாதியாக மடிச்சுட்டு அதை இந்த மாதிரி நான் ஆஃப் ரவுண்டு கட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஷேப்க்கு வந்துடும் அதுக்கப்புறமா இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க அதாவது ஸிக்ஸாக் மாதிரி மடிச்சுக்கப்புறோம் ஃபஸ்ட்டு முன்னாடி மடிச்சிருக்கிறோம் அதையே திருப்பி பின்னாடி மடிச்சிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம பாதியாக மடிச்சுக்க போகிறோம் ஸோ மடிச்சிட்டோம்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு லீவ்ஸ் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸை வந்துட்டு நான் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி கூட அசம்பிள் பண்ணலாம் அதுவும் நல்லதாக இருக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு ஒன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு இதை இதுக்கு மேலே நம்ம ஒட்டிடலாம் ஸோ வேகமாக காஞ்சு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவி பாண்ட் இல்லைன்னா கூட யூஸ் பண்ணலாம் நான் ஃபெவி கல்லாம் யூஸ் பண்ணேன் அடுத்து அதே மாதிரி பேக் சைடு வந்துட்டு அதே இடத்துல நம்ம திரும்ப ஒட்டிக்கலாம் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஒட்டுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் ஸ்டிக்கை எங்கே ஒட்டிருக்கேன்னு பார்த்து அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா தெரியும் இது அடுத்து ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி நான் மூணு ஃப்ளவரும் ஒரு இதில் ஒட்டுறேன் ஸோ அதுக்காக தான் நம்ம நைன் ஃப்ளவர்ஸ் மிக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாங்கல் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது அடுத்து ஒரு ஒரு லீஃப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் அந்த ஒரு லீஃபையும் நம்ம ரெண்டு லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு லீவ்ஸ் நிறையா வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட செஞ்சு ஒட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒட்டி முடிச்சிடலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லீவ்ஸுமே நம்ம மேலே இருக்க அதாவது நீளமாக இருக்க ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கேன் நடுவில் ஒட்டுற பூ மட்டுந்தான் நான் இந்த வர்டிக்கலாக ஒட்டியிருக்கோம்ல அதில் ஒட்டியிருக்கேன் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டிக் வந்துட்டு ரொம்ப எம்தியாக அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்ட போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருந்துச்சு நான் ஒயிட் மட்டும் எடுத்து எடுத்து ஒட்டுறேன் உங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்துட்டு தெர்மாக்கோல் பால்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு தெர்மாகோல் பாலை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அந்த மாதிரி பால்ஸும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மிரர் ஸ்டோன்ஸ் ஒட்டெல்லாம் அது கூட ரொம்ப அழகாக தான் தெரியும் ஸோ நம்ம ஆல்ரெடி மிரர் ஸ்டோன்ஸ் எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படின்னு த்ரீ ஐடியாஸோடு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சுருக்கோம் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் கிராஃப்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிண்டு கமெண்ட்லேயுமே இருக்கும் ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கிராஃப்ட் பற்றி அவங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்துட்டு பதிவு பண்ணலாம் ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் வேறு மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் பண்ணி ஒட்டலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரயாங்கல் மாதிரி நல்லா நல்லா இருக்குது அப்படின்னு இதை ஒட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் லீவ்ஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஒட்டிக்கலாம் ஓகே இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்குமே தேங்க்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க